தெரியுமா, ஒரு அடி டயர் இவ்வளவு பெரிய டயர் எரியறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆக்சிஜன் இருந்தது. ஒரு கிலோமீட்டர் ஒரு டயர் இவ்வளவு பெரிய டயர், ஒரு ஸ்கொயர் ஃபுட் டயர் எரிய ஒரு கிலோமீட்டர் எந்த ஆற்றல் கூட சிஸ்டம் கேட்டுக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பொறுத்து இந்த டயர் எரிய என்ன பண்றா, ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆக்சிஜன் எரிஞ்சிருந்து எரியும். அந்த நேரம் என்னாவது கோயில் கொண்டாடி ஊரு பூரா டயரை போட்டு மெட்ராசி பூரா ஒரே டயர் நாசா மட்டும் பண்ணி மூட்ட மாதிரி ஆக்சிஜன் இல்லாம நிறைய பேர் வார வாரம் சொல்லி இந்த பாப்பா வந்து மந்திரிச்சு கொடுத்து ஒரு பூசணிக்காய் கொடுக்குறான், ரோட்ல போட்டு அந்த பூஜை நேரத்தில் உடைக்கிறாங்க ஆயுத பூஜை நேரத்தில். அன்னைக்கு மாத்திரம் அந்த ஸ்கூட்டர்ல வழி கூட்டி 21 வருஷம் போயிட்டாங்க. $80 கோடி மக்கள் 600 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி ஓட்டு வந்து வெளியீங்கன்னா யாரையும் பொள்ளு கொண்டு சவுதியும் பொள்ளு கொண்டு டேஞ்சர் காசு ஆகும் பல பேர் செத்து போறாங்க. பட்டாசு வச்சு எவ்வளவு 800 கோடி ரூபாய், 8000 கோடி ரூபாய் ஒரு வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட்ட ஒரு நாள் அடுத்த வருஷம் சொல்ல. இவன் காமிச்சு கொடுக்குற எல்லா வழியுமே பிறகின மக்களுக்கும் ஏழைய சகோதரர்களுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடியதால் பிறகு ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தக்கூடிய வழியவா நம்ம காட்டா கொடுத்தாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு என்ன காட்சி தெரியுமா, பட்டினியோட ஒரு மாசம் இருந்து அந்த வறுமையை உணர்ந்து இன்னொரு சகோதரனுக்கு 102,000 ரூபாய் கொண்டு கொடுத்து நாங்கள் பங்கு ஓடுபடுத்தப்பட்டு இந்த துரோகியிலிருந்து நாங்கள் மாறுபடுத்தோம். அது பார்த்தா இவனுக்கு காட்சி கிடைக்கிறது இல்லை, இவன் ஆட்சிக்கு நாங்க சைமன் சாப்பிட அதை சாப்பிடும் சொல்லி நம்மளை மால் நியூட்ரியேஷன் என்று சொல்லக்கூடிய வருங்கால ஒரு தன்மைக்கு நம்மளை ஆராய்ச்சி. அன்னை கூட சைமன் சித்தாந்த நூல்கள் வெளியிட்டு அது ஒரு மடப்பை ஹைகோர்ட்டுக்கு போய் வாங்கலாம். ஒரு ஹைகோர்ட்டுக்கு போய் சந்திராச்சாரியார் வெளியே கறி சாப்பிடக்கூடாது, கறியை சாப்பிட கூட உடைக்கலையா, சத்து இல்லாம போய் பாப்பா எடுத்துட்டு கூட ஆள் இல்லாம இவன் சிம்பம் பயன்றதுக்காக நம்மளையும் கவலை புள்ளியாக பாக்கிறான். நீங்க தாராளமா மாடு ஒவ்வொருத்தரும் விடுதலை புலிகள் சத்த கட்டணியமா விடுதலை புலிகள் நம்ம நண்பர்கள் அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அரக்கில சாப்பிடுறாங்க. விடுதலை புலியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் காட்டுல என்ன பண்ணுவான், போராளியா இருக்க அந்த கூப்பிடுறது கூட சத்து இல்லாம காலையில மாவட்ட தலைவர் ஜெயராமன் அவர்கள் சொல்லிட்டு வந்தார், அந்த மாதிரி ஒருத்தெல்லாம் ஒழிக்கிறதுல போவாங்க. ஏன்னா இப்ப பூரா பழைய சோர் சாப்பிட்டு ஊரா போய் காசு சாப்பிடுறாங்க. மம்முட்டிக்கு கூட சத்து இல்லாம அவங்க தோட்ட தொழிலாளர்களை பத்தி பேசிட்டு வந்தாங்க, தஞ்சாவூர் மாவட்டம். அந்த அளவு நம்மள மால் நியூட்ரியா எந்தெந்த வகையில மக்கள் முன்னேறணுமோ அதற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் இந்த பார்ப்பனர்கள் வந்தேரிகள் நாடுவர்கள். அந்த முட்டுக்கட்டைகளை பற்றி சிந்தித்த முன்னோர்கள் சில பேர் விடுபட்டார்கள். அந்த விலங்கில் இருந்து எங்களுக்கு இந்த சமூகம் வேண்டாம், எங்களுக்கு இந்த மதமே வேண்டாம் என்று நாங்கள் அதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும். நாங்கள் வந்து 60 நாட்களுக்கு பாலைவனத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணின் மனிதர்கள் நாங்கள். இவனுடைய கொடுமை தாக்காம இவனுடைய இழிவிலிருந்து நீங்குவதற்காக இவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்களே சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவம் ஒரு மார்க்கம் தேவைப்பட்டது. இஸ்லாம் என்ற மார்க்கத்தைத்தான் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டதை ஒழிய நாங்களே ஆரியர்கள் அல்ல, ஆரியர்கள் அல்ல நாங்கள். இந்த வந்தேரிகள் நாடுவடிகள் உள்ளே நுழைத்ததன் விளைவுதான் இந்த ஒரு தாய் மக்கள் நாம இன்னைக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமை இருக்குமே எல்லாம் கட்ட 2% உள்ள விஷ்ணு கலவரை கொண்டு வந்து இந்தியாவுக்கே சாமியாக மாற்றுறார்கள். அதற்காக இந்த விஷ்ணு பக்தை ஜெயலலிதா கூட அவனை கட சேவைங்கிறான், எங்களை முஸ்லிம் தீவிரவாதிகள் கடப்பாளையத்துக்கு போய் பள்ளிவாசல் உடைச்சவனை கடசேவன் நாங்க வந்து தீவிரவாதிகள் முஸ்லிம் அவன் உடைச்சாங்க. முதல்ல ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் செய்திருக்க வேண்டியது என்ன, பப்பாய் கலவரம் கூட சிவசேனை மட்டும் காரணம் அந்த உண்மையாலே நடந்ததற்கு காரணம் சரத்பவார் ஜனாதிபதி தேர்தலுக்கு குறிக்கோள் வைத்தார். அந்த குறிக்கோள் வைத்த போது அவரை 82 MP அவர் கையில் இருந்தாங்க. இந்த 82 பேரை வச்சுக்கிட்டு இவன் டக்குன்னு பல்கி அடித்தான், பாரதிய ஜனதா கட்சியான இவனுக்கு ஆதரவு கொடுத்தார்னா சங்கர்தயா சர்மா தோற்கடிக்கப்பட்டு இந்தாலும் பாரதிய ஜனதாவின் ஆதரவில் பிரதமராக ஜனாதிபதி ஆகிட்டார். புரிதாமல் 82 MP இவன் கையில் இருக்குங்க. இவன் வந்து நரசிம்மராவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்றான் சரத் பவார். அவங்க கிட்ட 82 MP பாரதிய ஜனதா கிட்ட ஒரு 150 ரெண்டே மீட் பண்ணி அடிக்கிறாங்க. குறைஞ்சபட்ச ஓட்டுல இவன் ஜனாதிபதி ஆகிறான். பாரதிய ஜனதா கட்சி சொல்லுபடி கேட்டு நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அமைக்க ஒரு பெரிய சதி திட்டம் போட்டது. அதை ராஜ் அரசு பிசஸ் நடவடிக்கை புலனாய்வு உரையினர் இவனுக்கு சொல்றாங்க நடத்துறாங்க. அவன் உடனே என்ன பண்ணா, ஒரு 10 நாளுக்குள்ள ரிப்போர்ட் தயார் பண்ணி இவனை மிரட்டல் பண்ணுவாங்க. அப்பதான் போய் ஒரு குதிரையை பிடிக்கிறாங்க. அது பாவம் குதிரை அவனை முடிச்சு
நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல், ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல், பல மத்திய பத்திரிகைகளுக்கு தொடர்பு அவன் கூட்டுறவு சொசைட்டியில ஜெர்மனா உள்ள 9 பேர்களை தான் இந்த ஊழலுக்கு முதல் கட்டமாக பிடிபடுகிறது. உடனே தம்பேறு வழியாகி தன்னுடையும் வாய் தெரிஞ்சவன் நெருங்கிய தொடர்புடைய சரத்பவார். பிஜேபி கவர்மெண்ட் 3 விழுந்த உடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வச்சுதான் கலைச்சாங்க. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை கலக்கம் சொல்லி இந்த நரசிம்மராவோட கைத்தறியாக இருந்த சுதாகர் நாயக் என்கின்ற முதலமைச்சருக்கு மண்டையடி கொடுப்பதற்காக சரத்பவாருக்கும் பிரதம மந்திரிக்கு இருக்கிற கோல்டு வாரில் இருக்கிற தாதாக்கள் அவருக்கு உண்மையிலே சண்டா. அந்த சண்டை ஆரம்பித்த உடனே எப்படியாயிரு கலவரங்களா பாருங்கள். அதற்கு மாறக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? தோழர்களே, நீங்க ஜெயில தொடர்ந்து வைக்கிறீங்க, எங்க பார்க்க நீங்க தான் தொடர்ந்து வச்சீங்களா? ஜெயில வேறாதா ஒரு மரியாதையா அவர் மரியாதையா இருக்காரு. எந்த இரண்டு மக்களையும் வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் வதந்திகள் மூலமாகவும்